தெரிவிச்சுக்கலாம். வேற என்ன சொல்லுங்க, இதெல்லாம் பொது இது அது தனியா நீங்க நம்ம கட்சி நிகழ்ச்சி வந்தீங்கன்னா இது வந்து இது பொது நிகழ்ச்சியில இது சம்பந்தமா ஏதாச்சும் கேள்வி இல்ல. உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த நேரத்துல கேட்க வேண்டியது இல்ல. நீ அடுத்த அடுத்த நாளைக்கு எங்களுடைய கட்சி நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு வாங்க அந்த முருகன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியை இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்காக செல்கிறது தான் இது. எல்லா அரசியல் கட்சியிலும் கடைபிடிக்கிறது தான் முருகன்ஜியும் பாரதிய ஜனதாத்துடைய தலைவரும் சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து எங்களுடைய முதலமைச்சராக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவரை வந்து வாழ்த்தி வரவேற்று பொன்னாடை அணிவித்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட முருகன்ஜி அவர்கள் இன்றைக்கி சொல்லி அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி பாத யாத்திரை அதை இதெல்லாம் தொடங்குறாங்க. சட்ட ஒழுங்கை தமிழகத்தில் பேணி காக்கின்ற வகையில் நடவடிக்கை எடுப்பார்கள். தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு ஜனநாயக ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அந்த எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பது கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எதிர்கட்சிகள் அரசியலே பண்ண முடியாது. மண்மு அம்மா அவர்களையே அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டினார்கள், உருட்டினார்கள். மனித வெடிகுண்டு வந்து தகர்ப்போம்ன்றெல்லாம் சொன்னவர்கள் தான் திமுக ஆட்சியில். அன்னைக்கு அவர்கள் மீது கைது பண்ணப்படலை. ஏன், ஒரு முதலமைச்சரை கத்தியால் குத்தியவர்களே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. நம்ம ஸ்டாலின் அவர்களே நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பாண்டியன்லேருந்து இறங்கியிருக்கிறாரு. அவரை கத்தியால் குத்தி தான் அவருக்கு இன்னைக்கு அந்த இது பாதுகாப்பு படையெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் அவங்க காலத்தில் தான் அந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தது, ரவுடிகள் ஆட்சியும் இருந்தது. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி அமைந்த இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. எனவே இந்த அமைதியான சூழ்நிலையை தான் அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்க தமிழகத்தில் இருக்க அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சிகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு அரசு எந்த குறுக்கீடும் பண்ணுவது கிடையாது. கட்சி ரீதியாகவும் நாங்கள் குறுக்கீடு பண்ணுவதில்லை. அவருடைய கொள்கையை அவர்கள் மக்களிடத்தில் பரப்புவது என்பது ஜனநாயகத்தில் இவருடைய இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை. சமீப காலமாக அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது இந்த அரசியலில் நீங்கள் இருந்து ரொம்ப காலம் நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க, இதை எப்படி அரசியல் இயக்கங்களில் முன்னூறு எளிமறை இளமறை காயாக முதல்ல எல்லாம் தாக்குவாங்க. இப்போ நேரடியாக தாக்குறார்கள். இது வந்து என்ன பரிமாண வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அரசியலில் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. ஊடகங்கள் பெருத்து விட்டது. இப்போ நீங்கள் ஊடகங்கள் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் வழங்கும். ஏன்னா ஊடகத்தில் நீங்கள் யார் இப்போ பேசுறது வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். இது என்ன ஊடகத்தில் ஊடகம் மூலமாக மக்களை நாம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தமிழக அரசு நிலைப்பாடு அங்கே அம்மாவே எங்கள் அம்மா காலத்திலே விடுவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டது அம்மாவுடைய அரசு தான். இன்னும் சொன்னால் ராஜபக்சே கொலை குற்றவாளி, அந்த இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு சொன்னதும் அதிமுக அரசு தான். அதே மாதிரி இவங்களை விடுதலை இவங்க தூக்கு மேடைக்கு போக வேண்டியவர்களை தடுத்து நிறுத்தியவரும் புரட்சி தலைவர் அம்மா தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதிமுக அரசுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கேட்குறவங்க ஊடக பொதுமக்கள் அவர்கள் தூக்கு மேடைக்கு போகிறவர்களை அதிமுக அரசு தான் அவர்களுக்கு வாழ்வு அளித்தது என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காக அம்மா அவர்களை வந்து பார்த்து பாராட்டியவர்களும் உண்டு. விடுதலையில் முதல்வர் எப்படி 7.5% அது எப்படி தமிழக அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது என்பதை வல்லுநர் ஆராய்ந்து எப்படி நடவடிக்கை எடுத்தாரோ அதுபோன்ற நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுப்பார். நம்ம முதலமைச்சர் அதில் கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல. மற்றவங்களை போல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள மாட்டார். நம்முடைய உரிமையை தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்டுவதை நம் முதலமைச்சருக்கு இணையாக அம்மாவிற்கு அடுத்து அம்மா நம்முடைய முதலமைச்சர் சிறப்பாக அது ஒரு பாராட்டு. மாநகராட்சி நம்ம எல்லார் சார்பாகவும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் முதன்மை பொறியாளர் அவர்களுக்கும் மாநகராட்சி அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சி 2வது மாநகராட்சியை நீரை மேலாண்மையில் தேர்ந்தெடுக்கிறது. இது வந்து நீர் பற்றாக்குறை ஒரு மாநகராட்சி, நீர் மேலாண்மை கடைபிடிக்காத ஒரு மாநகராட்சியாக இருந்தது. இந்த கடந்த 10 ஆண்டுகளிலும் அது மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் வந்த பிறகு
உங்களுக்கு இந்த குடிமராமத்து பணி மூலமாக இன்னைக்கு 33 ஊரணிகள் இந்த மதுரையை சுற்றி இருக்கிற ஊரணிகள்லாம் இன்னைக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டு வழிச்சாலைகள்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 11 ஊரணிகள் முடிக்கப்பட்டிருக்கு, மீது 16 பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஆக இந்த பணிகள்லாம் முடிந்தவுடன் இன்னும் கூட நீர் மேலாமை, அது ரெண்டாவது என்னென்னா லோயர் கேம்ப்லேருந்து 24 மணி நேரம் கிடைக்கக்கூடிய தண்ணீர் குடிநீர் வேறு கிடைக்கிறது. ஆக இதெல்லாம் ஒரு பாராட்டுக்குரியது. நம்முடைய ஆணையாளர் வந்த பிறகு, முதன்மை பொறியாளர் அரசு வந்த பிறகு, மற்ற அலுவலர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு மதுரையினுடைய வளர்ச்சியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது கிடைத்த ஒரு பரிசு தான் இந்த பரிசு. அமைச்சர் துரைக்கண்ணு விவகாரத்தில் வந்து அரசு வந்து மிகப்பெரிய மர்மம் இருக்கு இந்த இறப்பில் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் எதைத்தான் சொல்லலை, மன்மிகு எதிர்கட்சி தலைவர், அவர் அரசியல் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், 6 தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னுக்காக எதிர்கட்சி தலைவர் ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க, சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருத வேணாம். எங்களுடைய பணியை வந்து மக்களுக்காக சேவையாற்றுவது, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற அரசாங்கம் இந்த அரசு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய செயல்பாடை வரவேற்கிறார்கள். அந்த வகையில இதுல சும்மா ஏதாச்சும் ஒண்ணு ஊழல் இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த திட்டங்களை டாக்டர் கலைஞர் இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிற இறப்புலையெல்லாம் கொச்சைப்படுத்துவது, ஒரு அமைச்சரை அவருக்கு கொச்சைப்படுத்துவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகல்ல என்பதுதான் நான் அந்த நேரத்தில் தெரிவிக்கணும். அது மட்டும் இதை விரிவாக எதிர்கட்சிகள் கொண்டு போய் சொல்வதற்கு தேவையில்லை. அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். இது வழக்கமான ஒன்று, எல்லா கட்சியிலையும் நடக்கிறதான். ஆனால் இந்த கூட்டணி தர்மம் என்பது தேர்தல் நேரத்தில் கூட்டணி முடிந்த பிறகு, பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணியை சீட்டுகள்லாம் பெயர் முடிந்த பிறகு, அதற்கு அடுத்து தவறாக பேசினால்தான் அது தவறு. அதற்கு முன்பாக அவருடைய கட்சிகளை வளர்த்து கொள்வதற்காக, தொண்டர்களிடத்தை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எது வேண்டாலும் பேசுவார், அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்துவது கிடையாது. இது வழக்கமான ஒன்று தான். அதெல்லாம் மக்கள் தாங்க, இப்போல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த நாட்டுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் தான் வாக்களித்து யாரையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாக அம்மாவுடைய அரசு இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சராக நான் எடப்பாடி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். ஒரு சாமானியர் இன்றைக்கி இந்த கொரோனா காலத்திலும் கூட இன்றைக்கு மாவட்டம் மாவட்டமாக சென்று கொரோனாவுடைய அந்த நடவடிக்கை, தடுப்பு நடவடிக்கை எப்படி இருக்கிறது, வளர்ச்சிப் பணிகள் என்ன, போட்டிருக்க திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்களா, அந்த பணிகளை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஆக மக்களுடைய பிரச்சனையில் இந்த அரசு கவனம் செலுத்துகிறது. எங்களை போன்ற அமைச்சர்களை அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற பணிகளை ஆய்வு செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அம்மா காலத்தில் செஞ்ச மாதிரி நம்ம கூட்டு தலைமையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள் மாவட்டத்தில் நடக்கிற அந்த திட்டங்களை எல்லாம் போய் நேரடியாக ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணி தான் செஞ்சுட்டு அதான் இந்த அரசு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய தீர்ப்பே இறுதி தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய புரட்சித் தலைவருடைய ஆட்சி இந்த நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பள்ளிக்கல்வித்துறையும் முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த கலந்து ஆய்வும் நடந்து கொண்டிருக்கிறது.